வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய தை மாதத்தில் ஜனவரி 14 டு ஃபெப்ரவரி 12 வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை வந்து பார்ப்போங்க. இந்த மாதம் சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு தனாதிபதியாகி 9வது அதிபதியாகி 4வது இடத்துல வந்து நல்ல பலத்தோடு வந்து இருக்க போகிறாருங்க. இதனால் சிலருக்கு நீண்டகால ஆசைகள் வந்து நிறைவேறும். அதாவது வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே நடந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. சிலருக்கு வாகனங்கள் வாங்கணும், சிலருக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும், நம்ம வீட்டுக்கு தேவையான லக்ஸூரியஸ் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும். இந்த எண்ணங்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஈடேறி மன மகிழ்ச்சியை தரதுக்கான சூழ்நிலைகள் வந்து நிறையவே வந்து இருக்குங்க. தனாதிபதி சிறப்பாக இருக்கிற போது உங்களுக்கு தனவரவு வந்து சிறப்பாக இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி பணவரவு சரளமாக ஏற்படும். பண வரவை அதிகரிக்கிறதுக்கான வேலைகளும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்வீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து சேமிப்பும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளை அதே சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. 4வது இடத்துல புதன் வேற இருக்கார். 4வது இடத்துல புதன் இருந்தால் சிலருக்கு வந்து சொத்து சுகங்கள்னால செலவாகும். ஆனால் சொத்து சுகங்கள்னால செலவாகும் அப்படின்னாலும் சொத்து சுகங்கள் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். அந்த இரண்டு பலனுமே நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 3வது ராசியில் தான் இருக்கார். 3வது ராசியில் ஜனவரி 17 வரைக்கும் இருப்பாருங்க. அதுக்குள்ளே சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அந்த ஜனவரி 17 அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து 4வது ராசிக்கு வந்து போயிடுவாருங்க. செவ்வாய் பகவான் 4வது ராசிக்கு போனால் சிலர் வந்து நீண்ட நாளாக ஏதாவது அட்வான்ஸ் தொகை கொடுத்துருந்துருப்பாங்க, சொத்தை வந்து கிரயம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சொத்தை வந்து கிரயம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து நிறைய வரும். அதனால் இந்த மாதத்தை வந்து அந்த மாதிரியான நபர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் வந்து கைகூடி வருங்க. ஒரு சிலருக்கு வந்து பாகவிஸ்தியின் மூலமாக வந்து சொத்துக்கள் வந்து கிடைக்கலாம். ஆக பாகவிஸ்தி செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் வந்து சிலருக்கு வந்து நிறைவேறுங்க. ஆக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் வந்து மறுபடியும் தீர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அதே செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி வந்து தருவாருங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 5வது ராசியில் 5வது அதிபதியும் அவரே ஆகி அதே இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப யோகமான பலன்களை கொடுக்குங்க. அதாவது உங்களுடைய வீட்டில் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கோ கடந்த சில மாதங்களில் ஏதாவது குழந்தை பேர் வந்து உண்டாயிருக்கும், அல்லது குழந்தை வந்து கரு வந்து உருவாகியிருக்குங்க. ஆக குழந்தை பிறந்திருக்கணும் இல்லைன்னா கரு உருவாகியிருக்கும், அந்த மாதிரியான பலன்கள் நடந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய இந்த மாதங்களில் இன்னும் சில மாதங்களில் குழந்தை வந்து உங்கள் வீட்டில் பிறக்கலாம் அல்லது கருவுறலாம். அந்த மாதிரியான காரியங்கள் நடந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி உங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு நற்பலன்கள் வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வேலை வேணும்னாலும் கிடைக்கும், அவங்களுக்கு தொழில் வேணும்னாலும் கிடைக்கும். அவங்க நினச்ச காரியங்களை சாதித்து வாழ்த்துக்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து இருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதனால் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் வந்து உருவாக்கி தருவாருங்க. சூரிய பகவான் வேற உங்களுக்கு விரையாதிபதியாகி 5வது இடத்துல தான் இருக்கார். அதனால் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது விரைய செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் அல்லது இல்லைன்னா இப்போ வந்து ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த தை மாதத்தில் இருக்குது. பிள்ளைகள்னால விரைய செலவுகள்னால் எப்படி, இப்போ குழந்தை பிறக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை பிறக்கிறதுனால செலவுகள் வரலாம் உங்கள் வீட்டில், அல்லது அந்த குழந்தைகளுக்கு தேவைப்பட்ட காரியங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அல்லது பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு தேவைப்பட்ட சில காரியங்களை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதனால வந்து சில செலவினங்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்து. குரு பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் இருக்கிறது நன்மையை வந்து கொடுக்குங்க. காரணம், கடந்த காலத்தில் வந்து சொத்துக்கள் விற்காதவங்களுக்கு சொத்துக்கள் விற்கும், வீடு மாறணும் ஊர் மாறணுங்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து நிறைவேறுங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் சில கன்னி ராசிக்காரவங்க கடன் காட்சியினால் நிறைய கஷ்டப்பட்டிருந்திருப்பாங்க, அந்த கடன்கள்லாம் வந்து அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதமும் சரி, இனி வரக்கூடிய ஏப்ரல் மாதத்து வரைக்குமே கடன் காட்சிகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தீர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. ஆக பொருளாதார உதவி ஏதாவது ஒரு
வகையில் உங்களுக்கு கிடைச்சி அந்த கடன் காட்சியெல்லாம் நீங்கள் கட்டி நிம்மதி அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளில் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி நோய் நொடி ஏதாவது உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ இருந்தால் அவங்களுக்கு அந்த நோய் நொடியெல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குங்க. குரு பகவான் ஆறில் இருக்கிற போது பழைய பகை எல்லாம் விலகுங்க. பழைய பகை அப்படின்னா யாரு கூடையாவது சண்டை சச்சரவுன்னு நம்ம இருந்தோம்னா அவங்களோட வந்து மீண்டும் பேசுறதுக்கான சூழ்நிலைகள் வரும், அவங்களோட மீண்டும் உறவு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அதே குரு பகவான் வந்து உருவாக்குவாருங்க. நம்மளுடைய எதிரிகள் எல்லாமே நம்மளை கண்டு அஞ்சு ஒளியிற லெவலுக்கு வந்து அதை குரு செய்வார். அதனால் எதிரிகள்னால வந்த தொல்லைகள் எல்லாமே விலகும். இனிமேல் எதிரிகள்னால வந்து உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. மறைமுக எதிரிகள் வந்து இருந்தால் கூட அந்த எதிரிகள் வந்து விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. குரு பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறது ஒரு சில சிரம பலனையும் கொடுக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கன்னிராசிக்காரவங்களுக்கு அந்த உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு சமீப காலமாக ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும், சரிங்களா? இப்போ கூட அந்த நோய் நொடி வரணும் அப்படின்னு தான் இருக்குது. அது எப்போ விலகும் அப்படின்னா 2022 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அந்த நோய் நொடிகள் வந்து விலகும். ஒருவேளை உங்களுடைய கணவன் மனைவிக்கு வந்து நோய் நொடிகள் வரலை அப்படின்னு வச்சுக்கிட்டால், சிலருக்கு வந்து அந்த கணவன் மனைவி வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரிவினை ஏற்படணும்னு இருக்குங்க. அதனால் பிரிவினை ஏற்பட்டுரும். ஒரு சிலருக்கு தொழிலின் காரணமாக பிரிவினை ஏற்படும். இப்போ வந்து மனைவி ஒரு ஊரில் இருப்பாங்க, கணவன் வேறு ஒரு ஊரில் வந்து மனைவி விட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி வேலையின் காரணமாக தொழிலின் காரணமாக விட்டுட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி வந்தால் நமக்கு சாதகமான பலன்கள் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் கூட வரும். நீ வேணா நான் வேணா அப்படின்னுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான சொற்கள் கூட சிலருடைய கன்னிராசிக்காரவங்க வீட்டில் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சிலர் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் சில நாட்கள் சில மாதங்கள் கூட வாய் பேசாமலாம் ஒரு ஒருத்தர் இருக்காங்கள, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்க. ஆக கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு 2-3 மாதத்துக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான தொந்தரவெல்லாம் வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சில கன்னிராசிக்காரவங்க வந்து அந்த திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. திருமணம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இனியும் நடக்கலை, எப்போ நடக்கும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண முயற்சி வந்து 2022 ஏப்ரலுக்கு அப்புறம் குரு மாறுங்க. அந்த குரு மாறினதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு திருமண யோகம் இருக்கும். அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அழகாக உங்களுடைய திருமண முயற்சிகள்லாம் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு மன வாழ்க்கையும் சிறப்பாக அமைகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு பகவான் வந்து உருவாக்குவாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவி உறவு கொள்ள வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஒரு மனக்கஷ்டம் மனஸ்தாபம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஏப்ரலுக்கு மேலே வந்து அது விலகிடும். அதுக்கப்புறம் வந்து எந்த கணவன் மனைவிக்குள்ளையும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்காது. கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட விலகி ரொம்ப அந்யோன்யமாக நம்ம வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அந்த கிரகம் வந்து உங்களுக்கு உருவாக்கிடுங்க. 9வது இடத்துல ராகு இருக்குது. அந்த 9வது இடத்துல ராகு இருக்கிறது மட்டும் தந்தைக்கு ஆகாது. அப்படின்னா என்னென்ன, அப்பா கூட வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சூழ்நிலைகளை அந்த ராகு வந்து செய்வாருங்க. அதே மாதிரி கேதுவை பொறுத்தளவு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இளைய சகோதர சகோதரிகள்னால நற்பலன்கள் வந்து இந்த காலத்தில் ஏற்படாது. அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நோய் நொடி ஏற்பட்டு விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த கிரகம் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்க தாங்க செய்யுது. ஆக கன்னிராசிக்காரவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு சில பலன்கள் தான் தொந்தரவாக இருக்குது. ஆனால் நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களும் ரொம்ப நல்ல பலன்களும் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஆக கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த தை மாதத்தில் சர்வ பாக்கியமும் ஏற்படுற மாதிரியான ஒரு கிரகமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனேயே வரும். நன்றி கன்னிராசி நண்பர்களே.